நம்ம இன்னைக்கு வாழைப்பு கோலா உருண்டை செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையான வாழைப்பூ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு வாழைப்பூ எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலீங்க. இங்கே பார்த்தீங்களா, இதான் பூங்க. பூவில் இது இருக்கிறது நரம்புன்னு சொல்லுவாங்க, நீட்டிகிட்ருக்கோங்க. இதை நம்ம எடுத்துடணும். இந்த பகுதி வந்து நரம்பு மாதிரி இருக்கும். இது நமக்கு வந்து சீக்கிரம் வேகாது. அப்புறம் கீழ்ப்பகுதி இது பார்த்தீங்களா, இதையும் நம்ம அதுலேருந்து நீக்கிடணும். நீக்கிட்டு இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். எப்போவுமே தண்ணி போட்டு வச்சோம்னா அது வந்து கருக்காதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோங்க. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதி வாழைப்பழத்தில் வந்து நிறைய வகை உண்டுங்க. சில வகையோட பூ வந்து கசப்புத்தன்மை இருக்கும், அப்படி இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கசப்புத்தன்மை எல்லாமே நீங்கிருவோங்க. அப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நமக்கு இது தேவையான பொருட்கள் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தேங்காய் பாருங்கள், வெங்காயங்க, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அப்போ தேங்காய் பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுகடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக நமக்கு சோம்பு, கொஞ்சமாக சின்ன சீரகம், அப்புறம் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு தேவையான மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வரமிளகாவும் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸில் அரைச்சிக்க போகிறோம். கொரகொரப்பாக அரைக்கணுங்க, மையை அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச விழுது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூ போட்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். பார்த்தீங்களா, நம்ம இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டோங்க. இப்போ இதை ஒரு குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டி பாலாக நம்ம எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்படி மொத்தமாக நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகிறேங்க. இப்போ நமக்கு என்ன சூடாயிடுச்சுங்க, நம்ம இப்போ ஒவ்வொரு பவலாக அதை நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி தண்ணி போடுங்க, உடனே கிளறி விடாதீங்க. இப்போ நம்ம பாருங்கள், பால் வந்துட்டு இருக்குது, கோலா உருண்டை. இப்போ நம்ம லைட்டாக அதை பரட்டி பரட்டி விட்டுக்கணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். போட்ட உடனே நீங்கள் இது பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழித்து பரட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கோலா உருண்டை வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.